வருங்கால அரசு அதிகாரிகளே காக்குச்சீட்டை டூ பாயிண்ட் ஓ தேர்வில் வெற்றி அதிகாரம் உறுதி அதாவது இந்த மாதம் நமக்கு ஜூன் மாசத்துல லாஸ்ட்ல எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சிஸ்க்கு வர இருக்கு இந்த எக்ஸாமை யாரெல்லாம் அட்டன் பண்ணலான்றவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு என்ன இருக்கணும் இந்த எக்ஸாமோட மார்க்ஸ் அப்படி எப்படி நமக்கு அலகேட் பண்றாங்க அது மட்டும் ரொம்ப முக்கியமாக இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் என்ன மாதிரியான சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமாக எஸ்ஐ எக்ஸாம் நமக்கு இதில் கூடிய சலுகைகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசு வேலை அதிகாரம் சார்ந்தது ரொம்ப முக்கியம் முக்கியமானது ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுவார் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் சார்ந்தது கை நிறைய சம்பளம் இன்னும் நிறைய சலுகைகள் அப்படின்னு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாசம் நமக்கு நோட்டிபிகேஷன் வருது எவ்வளோ வேகன்சிஸ்க்கு வர இருக்கு அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் நமக்கு அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி அடுத்து இந்த வருஷத்தோட செகண்ட் ஆஃப் கடைசியில் நமக்கு பிசி அதாவது கான்ஸ்டபிள்க்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரதாகவும் அதுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸும் நமக்கு வர இருக்கா நமக்கு தகவல்கள் அப்படின்னு கிடைச்சிருக்கு எஸ்ஐ பிசி எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ யாரெல்லாம் இத எழுத முடியும் என்ற கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நீங்க எஸ்ஐ எக்ஸாம் அதாவது எஸ்ஐ தாலுக் ஏஆர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் ஜெயிலர் எஸ்எஃப்ஓ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஒரு பட்டப்படிப்பு அதாவது ஒரு டிகிரி அப்படின்றது நீங்க வந்து வச்சிருந்துக்கணும் அதுவே என்னெல்லாம் போலீஸ் கான்ஸ்டபிள் தான் நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னா நீங்க டென்த் முடிச்சு டென்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு கையில் இருந்தாலே அதாவது டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் ஸோ எஸ்ஐக்கு ஏதோ ஒரு டிகிரி அது எதுவானாலும் இருக்கலாம் இன்ஜினியரிங் டிகிரியா இருக்கலாம் பிகாம் எம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி இருந்தாலே போதும் ஆக்சுவலா நீங்க தாராளமாக அப்ளிகபிள் ஆகலாம் அடுத்தது வயது வரம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா

பார்க்கும்போது பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்க தாராளமாக இந்த எக்ஸாம் அப்படி தான் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்க எஸ் சி எஸ் சி ல இருக்கக்கூடிய கேட்டகரி பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் அப்படிதுக்கு உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் நீங்க வந்து தாராளமா அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அது பிசி பிசிஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் வந்து தாரணமாக எழுதிக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமாக இது போத் மென் அண்ட் ஃபீமேலுக்கு தான் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதே ஏஜ் லிமிட் தான் தனித்தனியாக கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி வைஸாக நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் அந்த வயதில் இருந்தீங்கன்னா தாரணமாக அந்த ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக ஹைட்டு ஓகே இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த ஹைட் அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக மேல் அதாவது ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டரும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த எக்ஸாம் அப்படி நீங்க அட்டன் பண்ண முடியும் அதுவே நீங்க விசி எம் பிசி பி சிஎம் டிஎன்சி பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் மேல் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி சென்டிமீட்டரும் ஃபீமேல் அப்படிது நூத்தி சென்டிமீட்டர் அப்படின்னு நீங்க வந்து இருக்கணும் அதுவே நீங்க எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டிக்கான பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் அப்படிது மேலுக்கு ஆண்களுக்கு நூத்தி சென்டிமீட்டரும் பெண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் வந்து இருக்கணும் ஆக்சுவலா இதுதான் நமக்கு ஏஜ் லிமிட் அண்ட் ஹைட் அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடியது இது பேசிக்கான விஷயங்கள் ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிளா இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம எக்ஸாம் அப்படின்னு நம்ம அட்டன் பண்ணவே முடியும் ஆக்சுவலா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர் அதாவது இந்த எஸ்ஐ தேர்வில் என்ன மாதிரியான தேர்வு முறைகள் இருக்குது எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு நூற்றி நாற்பது கேள்விகள் அப்படினு கேட்பாங்க ஒரு கொஷனுக்கு அரை மார்க் அப்போ எழுபது மார்க்குக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்படினு நடக்கும் அதாவது நமக்கு எழுத்து தேர்வு அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொஷின் அப்படி கேட்பாங்க இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸாக இருக்கலாம் ஜென்ரல் சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம் அதை மாதிரி பொதுத்தமிழ் அப்படி இருக்கு ஏன்னா ரெண்டு பேப்பர்கள் நடக்கும் ஒரு பேப்பரில் பொதுத்தமிழ் இருக்கும் நூறு கொஷின் இருக்கும் அது ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர் இன்னொரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஆப்டிடியூட் அப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப முக்கியம் சைக்காலஜி அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நூற்றி கேள்விகள் ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மார்க் ஸோ எழுபது மார்க்குக்கு எக்ஸாம் அப்படிது ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு எழுபது மார்க் பிசி எக்ஸாமுக்கு அதே மாதிரி செவன்ட்டி மார்க்ஸ் அப்படின்றது நடக்கும் அடுத்தது ஸோ ஃபிசிக்கல் பார்க்கும்போது நமக்கு த்ரீ லெவல் அப்படின்றது இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கிளைமிங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படி இருக்குது ஸோ அந்த ஃபிசிக்கல் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு ஒரு வீடியோ நான் வந்து நாளைக்கு நான் வந்து போடுறேன் ஸோ ரொம்ப முக்கியமாக ஃபிசிக்கல் டெஸ்ட் அதுக்கான தேர்வுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பதினஞ்சு மார்க்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு அதான் எழுபது மார்க்கு ரிட்டன் எக்ஸாமும் பதினஞ்சு மார்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும் அதுவே நீங்கள் பிசி எக்ஸாம் அப்படின்னு வந்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தா இருபத்தி நான்கு மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிது நடக்கும் அடுத்து ஸ்பெஷல் மார்க்ஸ் இதர மதிப்பெண்கள் இந்த இதர மதிப்பெண்கள் அப்படின்றது யாருக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் என்சிசிலையோ என்எஸ்எஸ்லையோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நேஷனலோ இல்லை ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்ஸோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும் இந்த ஸ்பெஷல் ஃபைவ் மார்க்ஸ் அப்படிது எஸ்ஐ எக்ஸாமில் வழங்கப்படுது அடுத்து இன்டர்வியூ நேர்காணல் அப்படின்னு நடைபெறும் அதாவது நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ நேர் நேர்காணல் நடைபெறும் அது உங்களுக்கு ஒரு பத்து மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அதுவே இங்க பிசி கான்ஸ்டபிளுக்கு பார்க்கும்போது நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது ஸோ எந்த ஒரு மார்க்கும் அங்கே வந்து கிடையாது ஸோ ஆல் அரவுண்ட் பார்க்கும்போது நமக்கு நூறு மார்க்க்க்கு எஸ்ஏ ஏ எக்ஸாம் அப்படின்னு நடக்கும் இதுல நாம வாங்க கூடிய கட்டாஃபின் அடிப்படை தான் நம்ம எஸ்ஐயா மாறுறோமா இல்லையா அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா சரி இது அடுத்து நம்ம ஒரு வேலை எஸ்ஐ எக்ஸாம் நம்ம வாங்கிட்டோம் நமக்கான சாலரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெயினிங்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எஸ்ஐக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்றது உங்களுக்கு சேலரி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படி இருக்கும் அதுவே நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எஸ்ஸையாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி எம்பத்தி நாலு ரூபா இருக்கும் அப்புறம் ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் நீங்கள் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் அப்படினு வாங்குவீங்க இது போக உங்களுக்கு இதர சலுகைகள் அப்படினு இருக்குது ஆக்சுவலாக ஸோ வரக்கூடிய இந்த எஸ்ஐ தேர்வை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்காகவே நம்ம வர்ற ரெஸில் அறுப்பு கொட்டில் இருக்கூடிய ப்ராக்டிஸ் ஸ்பேஸ் வில்லேஜ் ஒரே இடத்துல நீங்க தங்கி படிக்கிற மாதிரி டெய்லி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி நம்ம கிளாஸஸ் அப்படின்றது வரக்கூடிய ஜூன் இருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு இல்லை ரொம்ப முக்கியமா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏழு புத்தகங்கள் அதாவது தமிழ் அதுபோக இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் சைக்காலஜிக்கு ஸ்பெஷல் புக்ஸ் வந்து ஏழு புத்தகங்கள் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இருபது மார்க் அதாவது நமக்கு எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து டென்த் ஸ்கூல் புக் வரைக்கும் தான் நம்ம வந்து படிச்சாகணும் ஸோ இந்த இருந்து டென்த் புக் வரைக்கும் கூடிய தமிழ் சயின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நமக்கு இருபது மார்க் டெஸ்ட் அப்படின்னு எழுதுவீங்க அதுபோக ஒரு ஃபைவ் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படி எழுதுவீங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு ஃபிசிக்கல் செஷன் அப்படி வந்து கொண்டு போகப்படும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இன்டர்வியூ செஷன்ஸ் அதாவது உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ஃபிசிக்கலாக கிளியர் பண்ணி இன்டர்வியூ போவீங்களா அந்த இன்டர்வியூ செஷன்ஸ் அப்படிதும் உங்களுக்கு இப்போவே ஸ்பெஷல் செஷனாக கொண்டு போவாங்க ஸோ இதுக்கான பேட்சஸ் அப்படி நமக்கு ஜூன் இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஏன்னா நமக்கு ஜூன் இருபத்தஞ்சு நமக்கு அரௌண்ட் நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்கலாம் ஸோ அரௌண்ட் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாதம் இருக்கலாம் இந்த மூணு மாதத்தில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சார் இது எனக்கு என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்காகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இதை கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் அப்படின்றதும் ஃபிசிக்கல் அப்படினும் நம்ம கொண்டு போக இருக்கும் ஸோ இந்த அருப்புக்கட்டை பிவியை பற்றி இங்கே ஜாயின் பண்ணுற பற்றி நீங்கள் எதுவும் டீடைல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம விரண்டரைஸ் டீம் அப்படிதான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரே எண்ணம் தான் இருக்கணும் இந்த வருஷம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நான் வந்து தேர்வாகிறேன் ஒரு ஊழலற்ற சமுதாயத்தில் நான் வந்து வேலை பார்த்து நானும் நியாயமாக வேலை பார்க்குறேன் என்னோட கவனம் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு விரண்டரை என்றைக்குமே வந்து துணையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் இது மாதிரியே இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் ஃபிசிக்கல் என்ன மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம வரண்டரி டிஎன்பிசி என்ற யூடியூப் சேனலில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி சயின்ஸு சோஷியல் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ரிவிஷனாவும் டெய்லி ஏழு மணிக்கின் மேல் போக இருக்கோ தொடர்ந்து நீங்க எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ